வாங்கிக்கலாம். மத்தேயு 26:41. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். நம்ம சோதனையில விழுந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம இழந்து போய் விடாத படிக்கு நீங்க அதற்காக நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்திருந்த இடத்துல நமக்கு சொல்றாரு. பரமண்டலங்கள்ல அந்த ஜெபம் அந்த கூட பாத்தீங்கன்னா, நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு தீமை நின்று உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுவார். அந்த இடத்துல நம்ம அந்த ஜெபத்துல கூட இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த சோதனைகள் பல விதங்கள் உண்டு. ஆதியாகமம் 22 பார்க்கும் பொழுது கத்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லி நம்ம அங்க வாசிப்போம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, கத்தர் வந்து பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அது மாத்திரம் இல்ல, கத்தர் வந்து பாத்தீங்கன்னா சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள முடியாத போக்கையும் உண்டு பண்ணுகிறவர் தான் நம்முடைய கத்தர். அது மாத்திரம் இல்ல, கத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம் திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அப்ப அந்த ஆதியாகமத்துல 22 பார்க்கும் பொழுது கத்தர் ஆபிரகாமுடைய அந்த கீழ்ப்புடிதல சோதிப்பார் அந்த இடத்துல. அப்புறம் அந்த சம்பவத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொல்வாரு, ஆபிரகாமே நீர் கர்த்தருக்கு நீர் பயப்படுகிறவன் என்றும் நீர் கீழ்ப்பிடிக்கிறவன் என்றும் இதன் மூலம் நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் அது சோதித்து அந்த கீழ்ப்பிடிதல் ஆபிரகாமிடத்துல இருந்தது என்று சொல்லி கண்டு அதற்கு பிறகு அநேக ஆசீர்வாதங்களை அங்க நம்ம கொடுக்கறத பாக்குறோம். இது ஒரு விதமான சோதனை. அடுத்தது யோபின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது விசுவாசம் வந்து கர்த்தருடைய உத்தரவின் பேரில் அந்த யோபுவை சோதிக்கிறத நம்ம அங்க பார்க்கலாம். ஆனால் யோபுவோ உத்தமத்துல அவர் அப்படியே தரித்திருந்து பாத்தீங்கன்னா, எப்படியாவது தூஷிக்கணும், கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக தூஷிக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தானுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனால் யோபு அப்படி செய்யாதபடிக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோபு ஜெயம் கொள்கிறவரா இருக்கிறத நம்ம அந்த யோபின் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். யோபு அந்த இடத்துல சோதனையில போய் விழுந்து விடாதபடிக்கு ஜெயம் எடுக்கிறவராக நம்ம பார்க்கிறோம். அதனால அவர் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்படுகிற காரியங்களை நம்ம யோபின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். இது ஒரு விதமான சோதனை. அடுத்தது பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, மனுஷர்கள் அவங்கவுங்க சுய இச்சையில இழுக்கப்பட்டு சிக்குண்டு அவங்க சோதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது ஒரு விதமான சோதனை. இப்படிப்பட்ட சோதனைகள் பலவிதம் இப்படி இருக்கிறது. ஆனால் ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அனுதினமும் நமக்கு சோதனை உண்டு. பிசாசானவன் ஏதாவது ஒரு காரியத்துல நம்மளை விளைவைத்து அவன் விரிக்கிறதான தந்திரமான வலையில நம்ம மாட்டி விழுந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போக வேண்டும் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இப்படியாக இருக்கிறதுனாலதான் கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான ஆலோசனை சொல்லியிருக்காரு. நீங்க இப்படிப்பட்ட சோதனைகள் பிசாசானவன் உங்களிடத்துல குறிவைத்து உங்களை அனுதினமும் உங்களை நோக்கி அவன் சோதனைகளை தந்து கொண்டே இருக்கிறதுனால நீங்க அந்த சோதனைக்குள்ள விழுந்து விடாதபடிக்கு நீங்க அதற்காக நீங்க விழித்திருந்து செவியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்றதுக்காக ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்துல தன் சீஷர்களோடு கூட ஜெபிக்க முடியாத போவார். எப்பவுமே வழக்கமாக இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்துல சீஷர்களோடு கூட அவர் ஜெபிப்பது பாத்தீங்கன்னா அது வழக்கமான ஒரு காரியம்தான். அப்படியாக இந்த இப்பொழுதும் வந்து இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு கூட செல்வார். 12 சீஷர்ல யூதாஸ் காரியத்தை வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக அதற்காக அவர்களிடத்துல அந்த காரியங்களை செய்யறதுக்காக அவர்களோடு கூட பேச முடியாத சென்று விடுவான். மீதி இருக்கிற 11 பேர்ல 8 பேரை வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, நீங்க அந்த கிறிஸ்தவனை தோட்டத்திற்கு முன்னாலேயே அதற்கு 8 பேரை என்ன பண்ணுவாரு, நீங்க எங்கேயோ உட்கார்ந்துருங்கள், நாங்க ஜெபம் பண்ணி நாங்க வரும் அளவு நீங்க உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து 8 பேரை இந்த கிறிஸ்தவனை தோட்டத்துக்கு உள்ள போகாம முன்னாலேயே அவங்கள உட்கார வச்சுக்குவாரு. மீதி இருக்கிற பேதுரு யாக்கோபு யோவான் அந்த 3 பேரை மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட ஜெபிக்க முடியாத அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள அழைத்து செல்வார். மீதி 8 பேரும் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெபம் பண்றதுக்கு வேண்டாம்னு சொல்லி அவங்களை அங்கேயே அவங்கள உட்கார வச்சிருவார்.
அதுக்கப்புறம் உள்ள போய் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த மூன்று சீஷர்களை பார்த்து சொல்வார். அவர் துக்கமடையவும் பாத்தீங்கன்னா வியாகுலப்படவும் தொடங்குவார். அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் கொண்டிருக்கும். அதனால அந்த மூன்று பேரையும் பார்த்து சொல்வார், இன்றைக்கு என்னோடு கூட நீங்கள் விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்வார். ஆனா பாத்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு அவரு சற்று அப்புறம் போய் ஒரு கல்லறி தூரம் அவர் முகம் குப்புற விழுந்து அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்காக பாக்குறோம். பிதாவே இந்த பாத்திரம், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு அதே 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க முடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படியில உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி சொல்லுவார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மாம்சீகத்துல ஒரு போராட்டம். இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், நடக்க போற காரியம் எல்லாமே தெரியும். ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையான ஒரு சிலுவை மரணம், பயங்கரமான அடி, இன்னுமாக ஆணிகளால கடாவப்படுகிறதான காரியம், முழுப்பீடம் சூடப்படுதல், பயங்கரமான அடி, சாட்டையினால் அடிக்கப்படுதல், இப்படியாக பயங்கரமான ஒரு கொடுமையான சிலுவை மரணம் இருக்க போகிறது என்று சொல்லி எல்லாமே அவருக்கு நடக்க போகிறது தெரியும். அதனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாம்சீக ஒரு போராட்டம் அவருக்கு இருக்கிறது, பயங்கரமான ஒரு போராட்டம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தையும் அவர் மேற்கொண்டவராய் அந்த இடத்துல போய் அவர் முகம் குப்புற விழுந்து அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு மறுபடியும் வந்து பார்க்கிறாரு. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நித்திரை பண்ணுகிறவர்களா இருக்காங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் அங்க நித்திரை பண்றாங்க. உடனே பேதுருவை நோக்கி சொல்வாரு, ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா, விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி அவர் அந்த இடத்துல கேட்பாரு. அதை சொல்லிட்டு இரண்டாம் தரம் போய் மறுபடியும் முகம் குப்புற விழுந்து இதே வார்த்தைகளையே சொல்லி ஜெபிப்பாரு. மீண்டுமாக வந்து பார்ப்பாரு. அவங்க மூன்று பேரும் அவங்களுடைய அவங்க நித்திரை மயக்கத்தோடு கூட இருப்பாங்க. அவங்க ஜெபிக்காம அவங்க கண்கள் நித்திரை மயக்கமா இருந்ததுன்னு சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். மீண்டுமாக அவர் வந்து போவாரு, மூணாவது குணம் போய் இதே வார்த்தைகளை சொல்லி மூன்றாம் முறையும் செபிப்பார். இப்படியாக வந்து பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதற்குள்ள அவர் சொல்வார், நீங்க இப்பொழுது நீங்கள் நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அப்ப அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3 மணி நேரம் அவர் பிதாவை நோக்கி அவருக்கு இருந்த எல்லா மாம்சீக போராட்டத்திலிருந்து அவர் ஜெயிக்கணும், பிதாவின் சித்தம் இந்த இடத்துல நிறைவேறணும், என்னோட மாம்சீகம் ஒரு நாளும் அந்த இடத்துல வெற்றி அடைந்திடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேறுவதற்காக 3 மணி நேரம் முகம் குப்புற விழுந்து பிதாவை நோக்கி அவர் அப்படியாக ஜெபிக்கிறத நம்ம வேதத்துல அவர் வாசிக்கிறோம். ஆனா அந்த 3 மணி நேரமும் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் மூன்று பேரும் அவங்க நித்திரை மயக்கத்துலதான் இருந்தாங்க, அவங்க ஜெபிக்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படியாக இந்த ஜெபம் முடிந்து விட்டது. இப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த பெரிய அந்த மாம்சீக போராட்டத்தை ஒரு வழியா அதை மேற்கொண்டு பிதாவின் சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த சித்தத்தை அவர் செய்யும்படியாக முழு இருதயத்தோடு கூட அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த 3 மணி நேரம் ஜெபிச்ச அந்த மாம்சீக போராட்டத்திலிருந்து ஒரு வழியா அவரு முழுமையா அவர் வெற்றி பெற்றுட்டாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த யூதாஸ், இன்னுமாய் பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், அனுப்பினதான அந்த வேலைக்காரர்கள், ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்ள முடியாத தடிகளையும் பட்டயங்களையும் இப்படியாக தீவட்டிகளையும் எடுத்துக்கொண்டு அவர் ஒரு கல்லனை பிடிக்கிறது போல வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நடக்க போறது எல்லாமே தெரிஞ்சு அவராகவே முன்னாக எதிர்கொண்டு போய் நீங்க யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி கேட்பார். அவங்க சொல்லுவாங்க, நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நான் தான் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து, நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னிட்டு தரையில விழுந்து விடுவாங்க. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் ஜெபித்ததுனால அவ்வளோ ஒரு கடினமான ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான அந்த சூழ்நிலையில அவர் தைரியமாக அவர் ஃபேஸ் பண்ணுவார். அந்த இடத்துல அந்த 3 மணி நேரம் ஜெபித்ததுனால அவருக்கு கிடைத்த அந்த ஆவிக்குரிய பெலன், முதல் வந்து பாத்தீங்கன்னா அவரை தேடிட்டு வரவங்கள இவரா தானா போய் எதிர்கொண்டு போய் நான் தான் நசேனா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அவராக சொல்வார். அவர் சொன்னதை கேட்டோன்னே அவரை பிடிக்க முடியாத வந்த கூட்டம் பின்னிட்டு தரையில விழுந்தாங்களாம். பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தைரியமாக அந்த கடினமான அந்த சிச்சுவேஷன், அந்த அட்மாஸ்பியரை வந்து அவர் ஹேண்டில் பண்றாருன்னு பாக்குறோம் நம்ம இந்த இடத்துல பாக்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யூதாஸ்கரியோத் கூட நின்றுட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, அவர் வந்து
யாரை நான் முத்தம் செய்யறனோ அவர் தான் நசரேனா இயேசு கிறிஸ்து. அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முன்னாலேயே சொல்லிட்டு வந்ததுனால அவர் முத்தம் செஞ்சு அவரை பிடிக்க முடியாத சொல்லுவார். அப்ப வந்து இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா, சிநேகிதனே முத்தத்தினாலேயே என்னை காட்டி கொடுக்குறா என்று சொல்லுவார் பாருங்க. அவ்வளவு சாஃப்டா சாந்தமா சிநேகிதனே, ஒருத்தர் இப்படி பிடிக்க கூட இருந்த ஒரு சீஷனே வந்து இப்படி காட்டி முத்தம் பண்ணி காட்டி கொடுக்கும் பொழுது ஒருத்தருக்கு எப்படி இருக்கும், அந்த அதை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா சாந்தத்தோடு அமைதியோடு அந்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் அதை ஃபேஸ் பண்றதை ஹேண்டில் பண்றதை பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் எதிர்கொண்டு போய் தைரியமா போறாரு. எதுக்கும் பயப்படாம நடக்க போற காரியம் எல்லாமே தெரிஞ்சாலும் அவர் எதிர்கொண்டு போய் போல்டா வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றாரு. ரெண்டாவது சிநேகிதனேன்னு சொல்லி அவர் சாந்தத்தோடு பொறுமையோடு அழைக்கிறாரு. அடுத்ததாக பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அவரோடு கூட பேதுருலாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் மல்குசன் என்கிறதான அவனுடைய காதை வந்து என்ன பண்ணுவார், இந்த பேதுரு பயங்கரமான எமோஷனல் கிரியேச்சர்னு சொல்லலாம், அவரு உணர்ச்சி வசப்பட்டு தன் கையில இருக்கிற பட்டயத்தை எடுத்து அவருடைய அந்த வேலைக்காரனுடைய வலது காதை வெட்டியிருப்பார். உடனே பாருங்க இயேசு கிறிஸ்து உடனே, ஓ எனக்கு எவ்வளவு நீ உதவி செஞ்சப்பார், என்னை பிடிக்க வரவங்களை எவ்வளவு தூரம் என்னை வலது காதரை வெட்டி எனக்கு என்னை காப்பாத்தின பாருன்னு அப்ரிஷியேட் பண்ணல. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிந்து போவான், உன் பட்டயத்தை உரையில போடு அப்படின்னு சொல்லி சொல்வாரு. இப்ப பேதுரு நினைக்கிறாரு, ஒருவேளை இந்த வலது காதரை விட்டுனா இதை பார்த்து பிடிக்க வந்தவங்க எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க, இப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம், இப்படி நம்ம காப்பாத்திடலாம்னு சொல்லி ஒருவேளை நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நீ வந்து என்ன வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லப்பா, நான் பிதாவின் இடத்துல நான் வேண்டிக் கொண்டேன்னா பாத்தீங்கன்னா 12 லேகியோனுக்கும் அதிகமான தேவதூதர்களை எனக்கு கொடுப்பாரு. 1 லேகியோனா 6000, இப்ப 12 லேகியோனா 72000 தேவதூதர்கள் எனக்கு வந்து உதவி செஞ்சு எனக்கு காப்பாற்ற முடியும். ஆனா இப்படி சம்பவிக்க வேண்டும் என்று எழுதின வேத வாக்கியங்கள் இப்படி நிறைவேறும் சொல்லி இயேசு கிறிஸ்து பேதுரு இடத்துல நம்ம சொல்றதை பாக்குறோம், இந்த இடத்துல பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போக வேண்டும், அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக முழு உலகத்திற்கு மீட்பு பெற வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தம், இது நிறைவேற வேண்டும். எனவே அதனாலதான் வந்து இந்த காரியத்தை நான் செய்யறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பிதாவின் சித்தத்திற்கு முழுமையா தன்னை விட்டு கொடுக்கிறாரு, தன்னை கோஆபரேட் பண்றாரு, அதை எதிர்த்து நிற்கல. அப்ப பாருங்க அந்த இடத்துல வந்து பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முழுமையா செய்து போறாரு. அப்ப அந்த இடத்துல கரெக்டா அந்த இடத்துல அவர் ஹேண்டில் பண்றாரு. அந்த நேரத்துல பேதுரு அப்ரிஷியேட் பண்ணி நீ எப்படி என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லாதபடிக்கு பிதாவின் சித்தத்திற்கு முழுமையா இசைந்து கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, அந்த சூழ்நிலையில கூட அந்த வேலைக்காரன் அந்த மல்குஸ் வேலைக்காரனுடைய அந்த வலது காதை எடுத்து அதை வந்து சுஸ்தப்படுத்தினார். அவர் சிலுவைக்கு முன்பாக சென்ற கடைசி அற்புதம் அந்த காதை அவர் சுஸ்தப்படுத்தினார். பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க இயேசு கிறிஸ்து அவர் அந்த 3 மணி நேரம் ஜெபித்ததுனால அதற்கு பிறகு அவர் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எந்த அளவுக்கு அவர் தைரியமாக பொறுமையாக சாந்தமாக பிதாவின் சித்தத்திற்கு முழுமையை இசைந்தவராக அவர் நடந்து கொண்டார், அதை கையாண்டார்னு சொல்லி நம்ம இந்த வேத வசனங்களை நம்ம அதிகமா வாசிக்கலாம். அப்ப பாருங்க அவர் ஜெபித்ததுனால அதனால அவருக்கு வருகிற எல்லா சோதனையிலையும் அவர் வெற்றி சிறந்தவரா ஜெயம் கொண்டவரா இருந்தார். அந்த ஜெபித்ததின் விளைவாக அவருக்கு கிடைத்ததான தேவ பலன் அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கிருபைகளை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். ஆனா பாத்தீங்கன்னா இந்த பேதுருவின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த வேலைக்காரன காதரை வெட்டிடுவாரு. உணர்ச்சி வசப்பட்டு அந்த இடத்துல ஆத்திரப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அவசரத்துல ஆத்திரத்துல பார்த்து எவ்வளவு காரியங்கள் நடக்குது பாருங்க. அப்ப அந்த காதை வெட்டிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரியும் 3 முறை மறுதளிப்பாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா செய்கிறவரா இருப்பாரு. ஆனா இயேசு கிறிஸ்து இவ்வளவு கடினமான ஒரு ரொம்ப டென்ஷனான இந்த சிச்சுவேஷன்லயும் சரியா கரெக்டா அவர் நடக்கிறத நம்ம பாக்குறோம். சோதனை வந்து அந்த சோதனையில விழுந்து விடாதபடிக்கு அவர் சரியாக நடக்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு போய் அங்க விசாரிக்கும் பொழுது பொறுமையா பதில் சொல்வாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த கல்லண்ட பொறுமையா பேசுவாரு. சிலுவையில் அறைந்த அந்த நேரத்துல கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் உச்சகட்டமாக அவர்களுக்காக மன்னிப்புதான் இடத்துல மன்னிப்பு கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க இவ்வளவு காரியங்களை செய்வதற்கான பலனை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்றால் அந்த 3 மணி நேரம் கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்ததன் விளைவாக கிடைத்ததான ஒரு பெரிய ஒரு பலன் தான் என்று நம்ம சொல்லணும், பலன். எனவே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேதுரு அவர் ஜெபிக்காததுனால அந்த அவங்களுக்கு எதிரான வந்த ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அந்த
ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவங்க சரியா அதை ஹேண்டில் பண்ண முடியல, பிதாவின் சித்தத்திற்கு இசைந்து அவங்களால போக முடியல. மற்ற சிகிச்சைகள் பார்த்தீங்கன்னா அவங்க விட்டு ஓடி விட்டாங்க. அப்ப ஜெபிக்காததன் விளைவு என்னங்கிறதை நம்ம பார்த்தோம். ஜெபித்ததுனால என்ன இயேசு கிறிஸ்துக்கு அவரோட வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற போராட்டங்கள், நம்ம காலையில நம்ம இருந்து நம்ம ஒருவேளை வேலைக்கு போகும் பொழுது அல்லது வீட்டிலேயே இருக்கும் பொழுது இல்ல வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விதமான சோதனைகளையும் பிசாசு விரிக்கிற வஞ்சகங்களையும் எவ்வளவோ காரியங்களையும் நம்ம எதிர்கொள்றோம். ஒவ்வொன்றிலும் நம்ம கர்த்தருடைய தேவனுடைய சித்தத்திற்கு சரியாக அவருடைய சித்தத்தின் படியாக நம்ம நடக்க வேண்டும் என்றால் நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அது மாத்திரம் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல அவர் பாத்தீங்கன்னா 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து அவர் உபவாசம் இருந்து ஜெபித்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா. அதுக்கு பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் வந்து அவரை சோதிப்பார். அப்ப பாருங்க அந்த 40 நாட்கள் ஜெபித்ததனுடைய பலத்தினால அந்த பிசாசு வந்து எத்தனை முறை வந்தாலும் கூட ஈஸியா அவர் மேற்கொண்டார் என்று சொல்லி நம்ம மத்தையில நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது மாத்திரம்தான் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கிறது. எனவே இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா சோதனையில விழுந்து 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 விழுந்திருக்கிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாது. இதுக்கே நமக்கு சோதனை விழுந்து நம்ம பாவரிக்கு செய்கிறதும் மறுபடியும் விழுகிறதும் அதற்கு பாவரிக்கு செய்கிறதும் இதுக்கே நம்ம போயிரும். நம்ம ஆத்மாக்களுக்காக அழிந்து போயிரு ஜனங்களுக்காக திறப்புலன் என்று ஜெபிக்கிற அந்த காரியங்கள்லாம் குறைந்து போயிரும். கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறாமல் போயிடும். எனவே நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவிக்கிற வாழ்க்கையில பிசாசின் மலையில விழாதபடிக்கு சோதனையில நம்ம விழுந்து விடாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் விழித்து செபிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல இவ்வளவு தூரம் பாருங்க பேதுரு அடிபட்டதுனாலதான் பாத்தீங்கன்னா அந்த பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினதான 2 நிருபத்துல நம்ம பார்க்கும் பொழுது, சரி 1 நிருபம் 1 பேதுரு 4 அதிகாரம் 7 வசனம் 1 பேதுரு 4 அதிகாரம் 7 வசனம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்து புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். பாருங்க இவ்வளவு பேதுரு அந்த இடத்துல ஜெபிக்காம ஒரு பெரிய பிரச்சனையில அவரு மாட்டி அவர் பிதாவின் சித்தத்திற்கு மாறா அவர் நடந்ததுனால இந்த இடத்துல பேதுரு அவர் எழுதின நிருபத்துல பிற்காலத்துல அவர் பெந்தேகஸ்தே நாள் அபிஷேகிக்கப்பட்டு அவர் ஆரம்ப அந்த ஆதி சபைய அவர் மூலமா ஏற்படுத்தப்பட்டு பின்னாட்டுல கத்தரால பயன்படுத்தப்படும் பொழுது பாத்தீங்கன்னா நிருபத்துல அவர் எழுதுவார். ஏன்னா அவரு தான் ஜெபிக்காம போய் அவர் பல பிரச்சனைகளை பாடுகளை அவர் சந்தித்ததுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் எழுதுவாரு, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி சொல்வார். ஏன்னா ஜெபிக்காம போய் அவர் பட்டப்பாடு அவருக்கு தான் தெரியும் இல்லையா. அதனால நமக்கு அவர் எச்சரிப்புண்டாக இந்த இடத்துல ஜெபம் பண்ணுவதற்கு நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி நமக்கு அந்த இடத்துல எழுதுறத பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனத்துல பாத்தீங்கன்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்படிப்பட்டதான ஆலோசனை அந்த பேதுரு நிருபத்துல பாத்தீங்கன்னா பேதுரு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொண்டு நமக்கு எச்சரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த நாட்கள கர்த்தருடைய பிள்ளைகளும் அதிகமாக நம்ம செபிக்கணும். பல காரியங்களுக்காக நம்ம செபிக்கிறோம். இது வந்து நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சோதனைக்குள் போய் விடாதபடிக்கு நம்ம செபிக்கிறோம். ஏன்னா சோதனை வந்து ஒரு நாளும் நம்ம தவிர்க்க முடியாது. நிச்சயமா எல்லா கர்த்தருடைய பிள்ளைங்களோட வாழ்க்கையிலும் நிச்சய சோதனை வந்துதான் ஆகும். இந்த சோதனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த சோதனையை நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். இதற்கு நம்ம விழித்திருந்து நம்ம செபிக்கும் போது அதற்கான பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். இப்படியாக நம்ம ஒவ்வொரு நமக்கு எதிராக வருகிற சோதனையில நம்ம ஜெயிக்கிறவர்களா இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, அமை துதிக்கிற ராஜா, அமை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே என்னோடு எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த ஒவ்வொரு நாளும் சுவாமி உடைய பிள்ளைகளா எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டம் உண்டு ராஜா ஆண்டவரே. அதுல நாங்க விழுந்து விடாத பணிக்கு சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி நீங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறீரப்பா. ஆமாண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது ஒரு நாளை ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவோ காரியங்கள் எவ்வளவோ சூழ்நிலைகள் எவ்வளவு பொல்லாத மனுஷன்
மனுஷர்களிடத்துல நாங்க ஆண்டவரே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு ராஜா. அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அந்த பலத்தோடு கூட சென்று நாங்கள் அதை அப்பா நாங்கள் மேற்கொள்கிறவர்களாக ஜெயிக்கிறவர்களாக எங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்கிறவர்களாக தேவரீர் உடைய பலத்தை நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக இந்த நாட்களை நாங்கள் அதிகமாய் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீர் எங்களை அப்பா நடத்துகிற குருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா இதில் இணைந்திருக்கிறவர்கள் அப்பா இதை அப்பா யூடியூப் மூலமாக வாட்ச் பண்ணுகிறவர்கள் இனிமேல் பார்க்க போகிறவர்கள் இப்படியா இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் நாங்கள் அதிகமாக நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கத்தக்கதாக நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஜெயம் பெறுகிறவர்களாக ஆவிக்கிற வாழ்க்கையில நாங்கள் முன்னேறி செல்லத்தக்கதாக எங்களை நடத்த ஆண்டவரே எங்களை அப்பா இப்படியாக நீர் இந்த நாட்களை எங்களை நடத்துகிற குருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதிகள மகிமையை நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.